हाय फ्रेंड्स, நீங்க இப்ப பாக்கது 3 சுட்டி சேனல். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாங்களோட ஃபிஷ் டேங்க பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஃபிஷ் டேங்க்ல என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா கோய் கோல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கோய் கோல்டு, அது படுத்துட்டு இருக்கு பாருங்க. அது ஷார்க் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்க். இப்போ கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு. அப்புறம் சின்ன மீன் வந்து இருக்குது, அதுதான் அதோடய பெரிய சைஸே பார்த்தீங்கன்னா. அதோ போ வருது பாருங்கள், ஜீப்ரா. ஜீப்ரா ஃபிஷ் இதோட பேர். இது வந்து இதுதான் இதோட பெரிய சைஸே. அப்போ குட்டியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபைட்டர் ஃப்ரெண்ட்ஸ், பீட்டா ஃபிஷ். ஃபைட்டர் ஃபிஷ், ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, பீட்டாவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இது ரெட் கலர், ஃபுல் மூன் கிடையாது, மேலே லைட்டாக ஒயிட் கலர் வருது பாருங்கள். லைட்டாக ஒயிட் கலர் வருது பார்த்தீங்களா, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக சத்தம் கேட்குது பாருங்கள், அது வண்டி போகிற சத்தம், கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மீன், இதுவும் ஒரு ஃபைட்டர் தான், பீட்டா ஃபிஷ். இதுவும் ஒரு ஃபைட்டர் தான். அப்புறம் இது வந்து மௌலிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் மௌலிஸு. இது வந்து கப்பி, இது வந்து பிளாக் மௌலிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைட்டரோட ஃபுட்டு பார்க்கலாம். இதுதான் ஃபைட்டரோட ஃபுட்டு. இது மாதிரி மூணு ஃபுட்டு போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைட்டருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் செட்டப்புக்கும் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா. இந்த ஃபுல் ஃபிஷ் டேங்க்கு வந்து, இந்த ஃபிஷ் டேங்க் வந்து 800 ரூபா. இந்த கீழே இருக்கிற கல் வந்து ஒரு கிலோ 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம மோட்டரை பார்த்துக்கலாம். மோட்டர் வந்து அங்கே இருக்கு பாருங்கள், பைப்லேருந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டர். இந்த ஃபுல் செட்டப்புக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1500 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லைனாக அடுக்கி வச்சுட்டு இந்த மீனெல்லாம் ஃபிஷ் டேங்க் உள்ளே போடாமல் தனியாக பிரித்து வச்சுருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா இந்த மீன்லாம் கடிக்குது, அதனால் பிரிச்சிட்டோம். இந்த ஃபைட்டர்லாம் உடவே அது மோசமாக கடிக்கிற ஃபிஷ். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், டேக் கேர்.